திரு பொன் வில்சன், தன்னுடைய இடம் எது அப்படின்னு தெரிந்து கொள்றதுலேயே இன்னும் எடப்பாடி பழனிசாமி முழுமையாக புரிஞ்சிக்கலையா? இல்லை, அது புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ரவீந்திரன் ஐயா சொன்னது, அதே மாதிரி கேசிபி சொன்னது, இதெல்லாம் வந்து இல்லை, அவர் ஒரு விஷயம் நல்ல கருத்து. இன்னைக்கு திமுகவுடைய வெற்றிக்கு காரணம் இந்துத்துவ அகைன்ஸ்டா தமிழ்நாட்டை அந்த இடத்தை நோக்கி நகரத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தயக்கம் இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் கேசிபி சொன்னது உண்மைதான். என்னென்னா, திராவிடம் எப்படின்னா அந்த திராவிடத்தையும் இந்துத்துவத்தையும் அவங்க மையப்படுத்தி, அதுவும் மோடியை வந்து ஒரு எதிரி மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி தான் வந்து திமுக கூட்டணி தொடர்ந்து அந்த இன்டாக்டில் இருக்கிறாங்க. ஆனால் அதை மீறி வந்து பிஜேபி கணிசமான ஓட்டு இந்த முறை வாங்கியிருக்கிறாங்கன்ற உண்மையை நம்ம மறுக்க முடியாது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ எப்படி அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு விழுந்த ஓட்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஓட்டு, அதாவது எல்லாம் அனுதாபியா இருக்கலாம். ராகுல் காந்தி அதிமுகவுடைய வாக்கு எல்லாம் பாஜகவுக்கு போனதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி, திமுகவுடைய வாக்கு பாஜகவுக்கு இல்ல, ராகுல் காந்திக்காக விழுந்த ஓட்டு தான் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு பெருவாரியாக ஒரு 65% வச்சுக்கலாம், மீதி 35% கூட்டணி ஓட்டுன்ற மாதிரி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் பிஜேபி கூட்டணி இல்லாமலேயே எங்களால் எங்களுடைய இடத்தை பிடிக்க முடியும் தானே? சரி, பிஜேபிக்கு அதுக்கான விழுந்த ஓட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% மோடிக்காகவும் பிஜேபிக்காகவும் விழுந்த கூட்டணி ஒரே ஒரு புள்ளி வரும் தான். அதிமுக கூட்டணி வாங்கினது 30%. இப்போ வந்து அதே 2021 சட்டமன்ற தேர்தலில் 10% கூட 40%. அதே கூட்டணி கட்சி தான், தேமுதிக வெளியே போயிடுச்சு, 30-40 ஆயிடுச்சு, 10% கூட. அதாவது மோடியா சொல்லும் பொழுது 30%, எடப்பாடியான்னு சொல்லும் பொழுது 40%. அதே விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். அதே திமுக கூட்டணி 2019 ராகுலா அப்படின்னு சொல்லும் பொழுது 53%, ஸ்டாலினா அப்படின்னு 2021 சொல்லும் பொழுது 45%, -8. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க முடியல, புதிய தலைமை, என்ன காரணம்? இல்ல, அதுதான் இப்ப கூட்டணி பலம் ஒண்ணு இல்ல. இன்னொன்னு என்னன்னா, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இருந்த ஓட்டு வங்கி, அதாவது இந்த பிரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் காரணம், ஜெயலலிதாமா இருக்கும் பொழுது இருந்த ஓட்டு வங்கி வந்து அதற்கு பிறகு அது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. என்ன காரணம் அதுதான், அது எல்லாமே என்ன காரணம், அது எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த நேரத்தில் வந்தது வந்து சிறுபான்மை ஓட்டும் பெண்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு வந்து ஜெயலலிதாமா இருந்த அனுதாபம் அந்த பெண்களுக்கு பெரிய அளவில் இல்லை. அடுத்தது வந்து சிறுபான்மை ஓட்டு, சிறுபான்மையின ஓட்டு, பெண்கள் ஓட்டுன்னு சொல்றீங்க, இது ரெண்டுமே ஒரு காலத்தில் அதிமுகவுடைய வாக்கு வங்கி. இப்ப ஏன் கிடைக்கல? பாஜக கூட்டணி அதிமுக வெளியேறி விட்டது, ஆனா கிடைக்கல, என்ன தலைமை, என்ன காரணம்? அப்ப என்ன வெளியேறி இபிஎஸ் தலைமை தான் சிக்கலா? இல்ல, ரெண்டு விஷயம் சொல்றேன். ஜெயலலிதா இருந்த ஆளுமையில இருந்த ஓட்டு இப்ப இல்லைன்றது ஒண்ணு, இன்னொன்று வெளியே அனுப்பப்பட்டவர்களது கொஞ்சம் ஓட்டு வந்து சிதறி இருக்குது, அது வேற விஷயம், அது வந்து டெம்பரரியா இருக்கலாம், காலத்தால் அது சேரப்படலாம். இன்னொன்னு என்னன்னா, தொடர்ச்சி நீண்டுட்டே இருக்கு. இல்ல இல்ல, காலம் மாறும்போது தொண்டர்களோ தலைவர்களோ நாளைக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இணையக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். அது ஊடகங்களில் பேசியோ இல்ல உச்ச நீதிமன்றத்திலேயோ தேர்தல் கமிஷன்லயோ முடிவு பண்ற விஷயம் கிடையாது. அது மக்களும் கட்சியும் காலத்தில் மாறும்போது தலைவர்களும் மாறணும், வியூகங்களும் மாறணும், புதிய விஷயங்களை சொல்றேன். இப்போ எதுவுமே வெற்றிய வாய்ப்பு ஏற்பட வேண்டும் எடப்பாடிக்கு, உண்மையில் அது உண்மைதான், அவங்களுக்கு வந்து கூடுதல் வாய்ப்பு. சட்டமன்றத்தில் கூட இப்ப நம்ம ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னாரு, சட்டமன்றத்துக்கும் இந்தியா வர்சஸ் இந்தியா அந்த வியூகம் தான் ஸ்டாலின் அவர்கள் வைப்பார்கள். ஏன்னா
ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி வச்சா ஓட்டு கிடைக்காது ஸ்டாலினுக்கு. அது அதுதான் ஓட்டு கிடையாது. அதனால அதுதான் இப்போ அந்த பலவீனம். மோடி பிம்பத்தை தான் சட்டமன்றத்துல அதுதான் இபிஎஸ் உடைய பலவீனம் சொல்றாரு கேசிபி. அது மக்கள் கிட்ட செல்லுமான்றது தெரியாது. கடந்த தேர்தல ஜெயிச்சிருக்கு சார், இப்ப இந்த தேர்தல ஜெயிக்காது. என்ன சட்டமன்றத்துல 75 இடம் சார், சட்டமன்றத்துல 75 இடம் இல்ல, அந்த 75 117 மாறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் சார்? அந்த 75 117 மாறதுக்கு